வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ்நாடு எனர்ஜி பாய்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா கடிகாரம்ல டைப் டூ வீடியோ பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவில் எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒன் வேடா தான் இருக்கும். ஸோ தொடர்ந்து பாருங்க. நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். சரி, ஒரு கிளாக் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ ஒரு கடிகாரம் அப்படின்னு இருக்கு, அதுல மினிட் ஹேண்ட் அண்ட் ஹவர் ஹேண்ட் அப்படின்னு ரெண்டு முள் இருக்கு, ரைட்டா? ஸோ மினிட் ஹேண்ட் அண்ட் ஹவர் ஹேண்ட் ரெண்டு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு முள்ளை வச்சு பல கொஸ்டின் கேட்பாங்க. சரி, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு மணி நேரத்தில் மினிட் ஹேண்டும் ஹவர் ஹேண்டும் எப்போ ஒன்று ஒன்று தொட்டுக்கிட்டு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ வந்து மணி எத்தனை அப்படின்னா 2 மணி அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2 மணியில் எப்போ இது ரெண்டு ரெண்டும் ஒன்று ஒன்று மேற்பொருந்தும், கரெக்டாக 2:10. அப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை. சப்போஸ் இது 3 இருக்குது அப்படின்னா கரெக்டாக 3:30 ரெண்டுமே கோயின்சைட் ஆகும். அடுத்து கோயின்சைட் ஆகும் ஆகாது. அப்போ என்னது, ஒன் ஹவரில் கோயின்சைட் எப்போ ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்ஸ் தான். அப்போ 12 ஹவர்ஸில் கோயின்சைட் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 11. ஸோ 11 டைம்ஸ் அப்படின்னு நான் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, ஏன் 11 போடுறேன், 12 ஹவர்ஸில் 12 தானே வரணும் அப்படின்னா. சரி, இப்போ 12 மணி, இப்போ 12 மணி கோயின்சைட் ஆயிடுச்சு, அடுத்து அப்படியே சுற்றி இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக 11 கோயின்சைட் ஆகும். எத்தனை தடவை, 11 தடவை கோயின்சைட் ஆயிடுச்சு. மறுபடியும் இந்த 12 கோயின்சைட் ஆனால் அதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணுறோம். ஏற்கனவே ஸ்டார்டிங் நம்ம 12 ஆரம்பித்தோம், மறுபடியும் கடைசி எண்ட்லேயும் இந்த 12 சேர்க்கக்கூடாது. அதனால தான் என்னது 11 டைம்ஸ் அப்படின்னு வருது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன் 1 ஹவர் ஹவு மெனி டைம்ஸ் மினிட் அண்ட் ஹவர் ஹேண்ட் ஆப்போசிட் டு ஈச் அதர். அதாவது ஒரு மணி நேரத்தில் மினிட் ஹேண்டும் ஹவர் ஹேண்டும் ஆப்போசிட்டில் எப்போ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ கிளாக் வரைஞ்சாச்சு, வரைஞ்சிட்டு மணி இப்போ 3 மணி. ஸோ 3 மணி அப்படின்னு தான் வச்சுக்கோங்க. எப்போ இந்த மணி முள்ளும் நிமிடமுள்ளும் ஆப்போசிட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போ ஆப்போசிட்டில் இருக்கும், கரெக்டாக 3:45 இது எப்போ வருதோ அப்போ தான் ஆப்போசிட்டில் இருக்கும். சரி, அப்போ ஒரே ஒரு தடவை மட்டும்தான் ஆப்போசிட்டில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ 1 ஹவர்ஸில் ஆப்போசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ், அதே மாதிரி 12 ஹவர்ஸில் ஆப்போசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 டைம்ஸ். ஏன், ஸோ சேம் ப்ராப்பர்ட்டி தான். ஸோ 12 இருக்கையில் என்னன்னு கேட்டிங்கன்னா 12:30 12:30 வந்து என்னென்னா ஆப்போசிட்டில் இருக்கும். நம்ம மறுபடியும் 12:30 வந்து எடுக்கக்கூடாது. அதனால தான் என்னது 11 வருது. சரி, அடுத்த கொஸ்டின் போகலாம். இன் 1 ஹவர் ஹவு மெனி டைம்ஸ் போத் த ஹேண்ட்ஸ் இன் ஸ்ட்ரைட் லைன் கட்டிருக்காங்க. அதாவது, ஸோ இப்போ கணக்கு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ மணி 3 மணி, ஓகேயா? சரி, என்ன கணக்கு கேட்டிருக்காங்க, மினிட் ஹேண்டும் ஹவர் ஹேண்டும் ஸ்ட்ரைட் லைன் இருக்குது எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைட் லைனுக்கு ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன, 3:30 வந்து என்னென்னா நிமிடம் முள்ளும் மணி முள்ளும் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். 3:45 பார்த்தீங்கன்னா நிமிடம் முள்ளும் மணி முள்ளும் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ ரெண்டு டைப்பாக பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ 1 ஹவரில் ஸோ ஆப்போசிட் ஸ்ட்ரைட் லைன், 1 ஹவரில் ஸ்ட்ரைட் லைனாக எவ்வளோ தடவை இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 டைம்ஸ் இருக்கும். அப்போ 12 ஹவரில் ஸ்ட்ரைட் லைனாக எவ்வளோ தடவை இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 22 டைம்ஸ் தான். ஏன், ஸோ ஹியர் ஆல்சோ த சேம் ப்ராப்பர்ட்டி. ஸோ 12 மணி அப்படிங்கிற நம்ம என்ன செய்ய முடியாது, அதை ரெண்டு தடவை நம்ம எடுக்க முடியாது. அதனால தான் 22 டைம்ஸ் வருது. சரி, அடுத்த கணக்கு போகலாம். இன் 1 ஹவர் ஹவு மெனி டைம்ஸ் மினிட் ஹேண்ட் ஹவர் ஹேண்ட் ஆர் அண்ட் ரைட் ஆங்கிள் டு ஈச்சர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ ரைட் ஆங்கிள் டு ஈச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ கிளாக் கொடுத்தாச்சு, கிளாக் கொடுத்துட்டு மணி இப்போ 3. சரி, 3 மணிக்கு ரைட் ஆங்கிள் எனது 90 டிகிரி. ரைட் ஆங்கிள்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுதான் ரைட் ஆங்கிள், 90 டிகிரி இருக்கணும். இந்த ரெண்டு இதுகிடப்பட்ட ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ 3 மணின்னு பாருங்க, கரெக்டாக அந்த இடத்துல 90 டிகிரி வந்திருக்கா. ஸோ இது ஒரு ரைட் ஆங்கிள். அதே மாதிரி 3:30 வரலைன்னாவும் இங்கேயும் 90 டிகிரி ஃபார்ம் ஆகிடும். அப்போ 2 தடவை, 1 ஹவரில் 2 தடவை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ரைட் ஆங்கிளாக இருக்கு. 1 ஹவரில் ரைட் ஆங்கிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 டைம்ஸ். அப்போ 12 ஹவரில் ரைட் ஆங்கிள் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 22 டைம்ஸ்.
okay seri inda property paanga inda property la straight line nu kuduthittu without coincidence appo kudupanga so neeraana kotla irukonum ana ondre ondre mer porundamal irukonum appo kandanga enadhu 1 times 11 times appdi neenga navachukonum yen appuna so unga paatham 3 halukum coincide avudhu 3 mukkavukum straight line irukku adanalana nam enna seyanga 2 nu potom suppose coincide ஆக கூடாது அப்படினு கொடுத்திருந்தாங்கனா only one time தான் போடுறோம் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி வாங்க கடிகாரத்துல அடுத்து மூணாவது டைப் வீடியோ போகலாம் சோ இந்த இத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க நோட்ல கண்டிப்பா ஒரு மார்க் வரும் சோ அடுத்த வீடியோ கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் வாங்க போகலாம்